இங்கு எப்படி உயிர்கள் பரிணமித்தது அறிவியல் ரொம்ப அழகா சொல்லுது. இந்த இயற்கையை புரிந்து கொள்வோம் என்பது நாம ஏதோ அறிவியல் வகுப்பு எடுக்கிறோம் ஏதோ பிசிக்ஸ் வகுப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல. நம் பிள்ளைகள் இந்த பூமியில தான் வாழணும். வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அந்த பொறுப்புல நம்ம இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டோமானால்தான் அந்த பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர முடியும். இது நம் பிள்ளைகளுக்கானதாக தான் நான் நினைக்கிறேன். இது பொது வழியில் ஐயோ நாம எல்லாம் இயற்கை ஆர்வலர்கள் இந்த பூமியை காப்பாற்ற வந்துட்டோம் நம்ம பெரிய வேலை செய்யறோம் அப்படிங்கறதுலாம் இல்ல. அதெல்லாம் அப்புறம் நம்ம பிள்ளைகள் நம்ம பேர பிள்ளைகளை பற்றி பேசுவோம். இந்த பூமியில எப்படி உயிர் தோன்றி இருக்குதுன்னா அறிவியல் சொல்றது இந்த பூமியில ஒரு அழகான காலநிலை உருவாகி இருக்கு. அந்த காலநிலை இந்த கிளைமேட் உருவாவதற்கு எப்படி காரணம் எப்படி உருவாகி இருக்குதுன்னா நாம ஒரு செய்திய ஒரு தகவலை கிடைச்சோம்னா அந்த இது எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரியும். 2015 பாரிஸ்ல ஒரு உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டியை நடத்தியது ஐக்கிய நாடுகள் சபை UNO. யாரை அழைத்தார்கள்னா உலக தலைவர்களை அழைத்தார்கள். இந்திய பிரதமர் பங்கேற்றார், அமெரிக்க அதிபர் வந்திருந்தார், உலக தலைவர்கள். அந்த மாநாட்டில் யார் அந்த மாநாட்டு ஐக்கிய நாடுகள் சபை அமைத்திருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு பின்புலமாக இருந்தது உலகளாவிய அறிவியல் அறிஞர்கள், உலகளாவிய சயின்டிஸ்ட். ஏன் சொன்னாங்கன்னா உலக தலைவர்களை நோக்கி அவர்கள் சொன்னாங்க, இந்த பூமி பேராபத்தில் இருக்கிறது, இதே நிலைமை நீடித்தால் இது பெரிய ஆபத்துல போய் முடியும், ஆகவே எல்லோரும் சேர்ந்து இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும். அறிவியலாளர்கள் முன்வைத்தார்கள் உலக தலைவர்களிடம். எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டது, எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டுச்சு. ஆனா அப்போ ஒரு விபரீதம் நடந்துச்சு, எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டுச்சு, அதை ஒத்துக்கொண்டார்கள். ஆம், உலகம் பேராபத்தில் இருக்கிறது, நாம் நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும், ஒத்துக்கொண்டாங்க. ஆனா அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது, தேர்தலுக்கு பிறகு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வி ஆர் வித்ராயிங் ஃப்ரம் த பாரிஸ் அக்கார்டுனாரு, நாங்கள் பாரிஸ் ஒப்பந்தத்துல வெளியே போறனாரு. அது சொன்னதுக்கு காரணம் ஒரு உலகளாவிய ஒரு ஹி வாஸ் மிஸ்கைடட். யார் மிஸ்கைட் பண்ணாங்கன்னா தவறான சில மனிதர்கள். அது எப்படி தவறான மனிதர்கள் நாம அப்புறம் பார்ப்போம், அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். ஆனா அப்போ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உயிரோடு இருந்தார், அந்த அறிஞர். அவர் வந்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அமெரிக்க அதிபருக்கு. அந்த கடிதம் ரொம்ப முக்கியமானது. அந்த கடிதத்தை இப்ப ஏன் சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமைய அந்த கடிதம் தான் அழகா சொல்லுது. அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க ஒரு பெரிய தவறு செய்யறீங்க, வரலாற்று பிழை செய்கிறீங்க, இந்த புவிக்கோளத்துக்கு எதிரான தவறு செய்கிறீங்க, இன்னும் பிறக்காத நம் தலைமுறைக்கு எதிரான தவறு செய்யறீங்க. இந்த தவறை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நாங்க அறிவியலாளர்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரோம், நாங்க செலவு பண்றோம், நீங்க ஒரு பயணம் போயிட்டு வரணும்ன்றாங்க, நீங்க ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும்ன்றாங்க. நமக்கு தெரியும் ட்ரம்ப் எவ்வளவு பெரிய பணக்காரர், அமெரிக்கா என்கிற பணக்கார நாட்டின் அதிபர், அவருக்கு யாரும் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனா எங்கள் செலவில் நீங்க பயணம் போகணும்னா எந்த ஊருக்கு பயணம் போக சொல்றாங்க, அதான் கேள்வி. எந்த ஊருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற, பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளி கிரகம் பிளானட் வீனஸ், அதுக்கு போக சொல்றாரு. பிளானட் வீனஸ்க்கு போறதுக்கும் பாரிஸ் ஒப்பந்தத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த பிளானட் வீனஸ் போறதுக்கும் இன்றைய தலைப்புக்கு என்ன தொடர்பு? இயற்கையை புரிந்து கொள்வதற்கு அது முக்கியமான சான்று. என்ன காரணம்னா ஒரு அறிவியலை அறிவியலாளர் அழகாக சொல்ல விரும்புகிறார். நமக்கு தெரியும் சூரியனிடமிருந்து வெப்பம் இருக்குது, நமக்கு தெரியும் சூரியனுக்கு பக்கத்தில் இருப்பது புதன் மெர்க்குரி, அதை விட தள்ளி இருப்பது வெள்ளி வீனஸ், அப்புறம் இருப்பதுதான் பூமி, மூணாவது இடத்துல பூமி இருக்கு. பக்கத்துல இருக்கிறது மெர்க்குரி புதன், அதை விட தள்ளி இருக்கிறது தான் வெள்ளினா. எந்த கோள் சூடா இருக்கணும்னா ரெண்டு கோளுமே சூடா தான் இருக்கு. ஆனா எது அதிகமா சூடா இருக்கும்னா நமக்கு தெரியும், அடுப்பு பக்கத்துல இருக்கிறது அதிக சூடாகும், அடுப்பை விட தள்ளி இருக்கிறது அதை விட குறைவா தான் சூடா இருக்கு. ஆனா இங்க தலைகீழா மாறுது, மெர்க்குரி சூடா தான் இருக்கு, ஆனா மெர்க்குரியை விட இந்த வெள்ளி கிரகம் வீனஸ் கொதிக்கும் கோலாக இருக்கு. என்ன என்ன நடக்குதுன்னா மெர்க்குரிக்கு நிறைய ஹீட் வருது, அது பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய வெப்பம் வருது, ஆனா அது தங்கிடாது, பட்டு எதிரொலிச்சு. ஆனா வெள்ளி கிரகத்திற்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு, அந்த அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய இயல்பு என்னன்னா சூட்டை உள்ள வாங்கும் வெளியே விடாது, ஹீட்டை ரிசீவ் பண்ணும் வெளியே விட்டுறாது. ஆகவே அங்கு வந்த ஹீட் அப்படியே தேங்கி மெர்க்குரியை விட கொதிக்கும் கோலாக இந்த சூரிய மண்டலத்தில் ஹாட்டஸ்ட் பிளானட்டா அது மாறி இருக்கு. இப்ப நம்ம பூமிக்கு வருவோம், பூமிக்கும் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த அட்மாஸ்பியர்ல எவ்வளவு பர்சன்ட் நைட்ரஜன், எவ்வளவு பர்சன்ட் ஆக்சிஜன், இதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கு.
லெஸ் தென் 1% தான் மற்ற எல்லா வாயுக்களும், அதுல 0.4% தான் கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு இயற்கையில் இந்த பூமியில இருக்குது. அது இருக்கணுமான்னு கேட்டா அதுதான் அந்த இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. அவைதான் இந்த பூமியில் உயிர்கள் தோன்றுவதற்கான ஒரு பருவநிலையை உருவாக்கின. என்ன காரணம்னா, நமக்கு தெரியும் சூரியனிடமிருந்து தான் பூமிக்கும் வெப்பம் வருது. ஆனா அந்த வெப்பத்தின் பெரும்பகுதியை பூமி திருப்பி அனுப்பிடும். 60 விழுக்காட்டுக்கு மேலான வெப்பம் இந்த பூமியில தங்காம வெளியே போயிடும். அப்படி வெளியே போறதோட நின்று போயிருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த புவிக்கோளமே -40°, 50°ல இருக்கும். பனிப்பந்தா இருக்கும். வட துருவத்தில் தென் துருவத்தில் இருப்பது போல பனிப்பந்தா இருக்கும். ஆனா அப்பனா உயிர்கள் இங்க தோன்ற முடியாது. ஆனா அதுக்கு மேல ஒரு இயற்கை நிகழ்வு நடக்குது. இந்த அளவாக இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை குடில் வாயுக்கள், கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்டவை என்ன பண்ணுதுன்னா, பூமியிலிருந்து திரும்ப போகிற அந்த ஹீட்டை கொஞ்சத்தை மட்டும் தேக்கி வைக்குது. அப்படி தேக்கி வைப்பதனால் இங்க ஒரு இதமான வெப்பநிலை உருவானது. அந்த இதமான வெப்பநிலை தான் இந்த பூமியில் உயிர்கள் தோன்ற காரணமானது. மற்ற இடங்கள்ல உயிர்கள் தோன்ற முடியல. அப்படின்னா இந்த கிளைமேட் உருவாக்குனது இயற்கை. இந்த இயற்கை தான் உயிர்களை தோற்றுவிச்சிச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இயற்கையாக இருந்த அந்த கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பத்திரிகையில டெய்லி படிக்கிறோம், கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம். என்ன நடக்குதுன்னா, பூமியிலிருந்து வெளியேறும் ஹீட்டா அந்த பசுமை குடில் வாயுக்கள் தேக்கி வச்சதுன்னா, கடந்த போன நூற்றாண்டு வரைக்கும், 150 வருஷத்து வரைக்கும் இது ஒழுங்காதான் இருந்துச்சு, 150 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா கடந்த 100-150 வருடங்களாக வளர்ச்சி என்ற பெயரில் நாம் ஏற்படுத்திய பல அறிவியல் கண்டுபிடிப்புகள், வாகனங்கள், தொழிற்சாலைகள், மின் உற்பத்தியில், இவற்றிலிருந்து வெளியேறிய கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட வாயுக்களுடைய அளவு பூமியில அதிகரிக்க அதிகரிக்க, அவை தேக்கி வைக்கும் வெப்பத்தின் அளவு அதிகரிக்கிறது. இந்த பூமி சூடாகி வருகிறது, குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. இந்த சூடாகிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இதுவரையிலும் சூடாயிருக்குன்னா, இயல்பான நிலைமையிலிருந்து 1 டிகிரி சூடு அதிகமாயிருக்குது. அந்த 1 டிகிரி சூடு அளவே இப்போது பல விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு தெரியும் பருவ காலநிலை மாற்றம் என்பது மிக மோசமாக இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கூட போன வாரத்துல நம்ம ஒரு செய்தி படிச்சோம், ஹைதராபாத் நகரமே மூழ்கி போயிருந்தது. அந்த ஹைதராபாத் நகரத்துல அக்டோபர் மாதம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை, அக்டோபர் மாதம் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா பெய்யற மழை ஒரு சில மணி நேரங்களில் அங்க பெய்து கொட்டிருச்சு. நம்ம ஊர்ல அவலாஞ்சில போன வருடம் தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை அளவே ஒரு ஆண்டுக்கு 950 மில்லி லிட்டர் தான், 950 ml தான். ஆனா அவலாஞ்சில மட்டும் ஒரே நாள்ல 900 மில்லி லிட்டர் மழை பெஞ்சது. இந்த கிளவுட் பஸ்டர், ஒரு பக்கம் பெருமழை வெள்ளக்காடு, இன்னொரு பக்கம் வறட்சி, மழையே பெய்யாம போறது, சுழல் காற்றுகள், இந்த உலகம் திணறுது. இது வெறும் கிளைமேட் சேஞ்ச் மட்டுமல்ல, அதுலதான் இன்னொரு முக்கியமான செய்தி அறிவியல் உலகம் சொல்லுது. இந்த பூமியில நம்முடைய மக்கள் தொகை 800 கோடியை நெருங்குற மக்கள். அப்படின்னா இந்த பூமி முழுக்க நம்ம மனிதர்களா மட்டுமே பாக்குறோம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த பூமியில் எவ்வளவு வகையான உயிர்கள் இருக்கிறது அப்படின்னு மதிப்பிடுது. யாராலும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு அனுமானிக்கிறார்கள் எவ்வளவு உயிர் இருக்குன்னா, 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வகையான உயிர்கள், இந்த உயிர் வகைகள் இந்த பூமியில இருப்பதாக சொல்றாங்க. அந்த 3 கோடி உயிர் வகைகள், ஒரு உயிர் வகை தான் மனிதர்கள். நாம இல்லாம பல லட்சம் உயிர்கள் இந்த பூமியில வாழுது, பல லட்சம் வகையான உயிர்கள் வாழுது. அந்த உயிர்கள் எல்லாம் அதுல பல உயிர்கள் நம்ம கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த பூமியில் உள்ள உயிர்கள்ல 14 லட்சம் உயிர்களை தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல 1 லட்சம் உயிர்களை பற்றி தான் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் முழுமையா. நம்மால் கண்டுபிடிக்கப்படாத, நம்மால் அறியப்படாத உயிர்கள் இந்த பூமியில ஏராளமா இருக்கு. அதுல பெரும்பாலும் மைக்ராப்ஸ், நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்களுடைய தோற்றத்தை பற்றி அறிவியல் சொல்லுது, இன்னைக்கு 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பூமியில் நுண்ணுயிர்கள் பரிணமித்திருக்கலாம் என்று அறிவியல் சொல்லுது. அவ்வளவு காலமா இங்க இருக்குது. அவை எங்க இருக்குதுன்னு கேட்டா, மனிதர்கள் சென்றடையாத பல இடங்கள்ல இருக்கு. நுண்ணுயிர்கள், நம்ம உடம்பு போனா நுண்ணுயிர் இருக்குது, நுண்ணுயிர் இல்லைன்னா உடம்பு கிடையாது. இந்த பூமியினுடைய மற்ற உயிர்கள் அத்தனையும் ஒரு தராசுல வச்சுட்டு நுண்ணுயிர்களை இன்னொரு தராசுல வச்சோம்னா, நுண்ணுயிர்களுடைய எடை தான் அதிகமா இருக்கு. இதான் அறிவியல் சொல்லுது.